வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஜலகாம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினில் தான் நின்றுருக்கோம். அது பேர் பார்த்திங்கன்னா ஜலகாம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இது ஏலகிரி மர அடிவாரத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா பைக்கில் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பைக் வந்து 10 ருபீஸு. நீங்களும் நீங்கள் பைக்கில் வந்தால் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க் பண்ணுற இடம் வந்து அங்கே இருக்குது அந்தட்ட. ஸோ இது வந்து பைக் பார்க்கிங். வாங்க போவோம். முதல்ல நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம். வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம். அங்கே பாருங்கள், நீர்வீழ்ச்சிக்கு வே டு செல்லும் இடம். அங்கே பாருங்கள், பாறை மீது யாரும் ஏறாதீர்கள், அபாயகரமான இடம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்படி தான் போவோம். தண்ணி ஓடுற சத்தம் உங்களுக்கே கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணியெலாம் இங்கே வருது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரி மலையில் இருக்கிற ஒரு ஏரி இருக்கும். நிலாவூரில் ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரி ரொம்ப வர தண்ணி தான் இது. அது இல்லாமல் பாறையில் இருக்கிற ஊற்று எல்லாமே மூலிகை தண்ணியாக வர்றது தான் இந்த ஃபால்ஸ். நீங்களே பார்க்கலாம், அந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாறையிலேருந்து தண்ணி சுரக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஊற்று தான் இது. இந்த ஜலிக்கிறதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியாக வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம். இங்கே வந்து நிறைய கல்யாணங்கள் நடக்கும். அந்த முகூர்த்தம் சுப முகூர்த்த நாளில் வந்து நிறைய கல்யாணம்லாம் நடக்கும். வாங்க போவோம். இவ்வளோ தூரம் போய் உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக அடர்ந்த காடு, காட்டுக்கு நடுவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபேமஸான நீர்வீழ்ச்சினா இது தான். ஸ்டெப்ஸ்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க இதுக்காக. உங்களுக்கே தண்ணி தெரியும், ஓடுற சத்தம்லாம் கேட்குதா, கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே. அதை பாருங்கள், வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து குளிக்க முடியாது, ஏன்னா வந்து ரொம்பவும் ஃபோர்ஸாக தண்ணி வருது.
இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் இவ்வளோ குடியுது தண்ணி. இது வந்து கம்மி தான் இப்போதைக்கு, இது இன்னும் நல்லா மழை பெஞ்சால் இன்னும் அதிகமாக தண்ணி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகத்துலேருந்து தான் வருவாங்க இங்கே. ஏன்னா வந்து ஒரே ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுதான், இது ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இது. இங்கே வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பாருங்கள் எப்படி கொண்டு மலையிலேருந்து மூலிகை ஃபுல்லாக வந்து மூலிகை தண்ணி தான் இது. எல்லோரும் பாரு குளிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைங்க சிறு பெரிய முதல் கொண்டு எல்லாமே. பாருங்க ட்ரெஸ் மாற்ற வேண்டிய இடம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஸோ அது அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, பட் ஆனால் தான் க்ளீனாக இருக்கானா இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. ஏன்னா வந்து மழை காலம்னால பச்சை பசேல்னு இருக்கும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வழியாக இருக்குது, ஆறு வழியாக போயிட்டு ஏரியில் கலக்கும் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏரிக்கு வந்து இது வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து வாட்டர் ஃபால் வந்து ஆதாரமாக இருக்குது. ஓகே வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவோம், வாங்க போவோம். அதே வந்த வழியாக திரும்பி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து முருகன் கோயில் தான் இருக்குது இங்கே, ரொம்பவும் ஃபேமஸான கோயில் இது. ஸோ அந்த கோயில் எப்படி இருக்குது அதை வந்து பார்க்கலாம், வாங்க போவோம். அங்கேருந்து வியூவை பார்க்கலாம், வாட்டர் ஃபால்ஸோட வியூவை கண்டிப்பாக இது செய்யுங்க. காடு வளர்ந்தால் நாடு வளரும் இஸ் அ ட்ரூ லைன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மரம் தான். இங்கே பாருங்கள் அங்கே தண்ணி வருது, அங்கே உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வழியாக தான் போகும். ரொம்பவும் தண்ணி வந்தால் இது வரையும் வரும் தண்ணி, இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்கும் இங்கே. பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மலை பாறை மேலே கட்டியிருக்க ஒரு கோயில் தான் இது. இது வந்து ஃபுல்லாக வந்து கருங்கல்லாலே கட்டியிருக்காங்க. இதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு சிறப்பு, இதோட சிறப்பு.
பாருங்க ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில். இதோட பேர் பார்த்திங்கன்னா மாய விநாயகர் கோவிலாம். வாங்க கோயில் மலையாளம் இந்த படிக்கட்டு கட்டிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாரோ நன்கொடை கொடுத்தாங்களோ அவங்களோட பேரில் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க போவோம். பாருங்க எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ரங்கசாமி சுட்டியா சயின்ஸ் மண்டி திருப்பத்தூர் 1001 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொடுத்தது தான் இது. அந்த காலத்தில் 1000 ரூபாவே 100 ரூபாவே பெரிய விஷயம். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்கனால இது. அதுதான் கோயில். பாருங்க பாம்போட இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம். இது பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம். இது வந்து பார்த்திங்கன்னா மயில் கல்லால் செதுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கோயில், முருகன் கோயில் சன்னிதானம். க்ளீன் பண்ணிருக்கோங்க எல்லாம். என்ன பாருங்க எல்லாம் வந்து அவங்க யாருக்கு இந்த திருக்கோயிலுக்கு வந்து இது பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க குடிநீருக்காக டேங்கெலாம் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஏன்னா வந்து இது வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது, அதனால் வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்தும் இதை. இதனால் பாருங்கள் லைட்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸோட வியூ எங்கேருந்து எது வழியாக தண்ணி வருது பாருங்கள். நம்ம இப்படியே ஏறி போனால் நிலாவூர் ஏலகிரி மலைக்கு மேலே மலை மேலே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.